ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு மெதுவடை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் அரிசி மாவுலையான அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பீங்க. கொஞ்சம் கூட நமக்கு டிஃப்ரெண்ட்டே இருக்காதுங்க. நமக்கு உளுந்த மாவு வடைக்கும், இந்த அரிசி மாவு வடைக்கும், அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான வடை செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஒரு கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கடைஞ்சி சேர்த்துக்குங்க. அதோட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு கப் அரிசி மாவு சேர்க்க போகிறேங்க. அதுக்கு 1.5 கப் தண்ணின்ற அளவு கரெக்டான அளவுங்க. இப்போ அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 கப் பச்சரிசி மாவு, இது கொழுக்கட்டை மாவு, இடியாப்பமாவும் எது வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் மாவை சளிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிக்கலாங்க இதில். இப்போ ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் தட்டாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, கைவிடாமல். இதுபோல் கலந்து 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுகிட்டே இருந்தால் நமக்கு நல்லா கெட்டியாயிடுங்க. கொஞ்சம் கட்டியாக வர பதம் வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணி நல்லா தரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை மல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாங்க. ஆறினதுக்கப்புறம் தாங்க நமக்கு மாவு நல்லா பிசைய முடியும், சூட்டோட பிசைய முடியாது. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம அப்படியே தொட்டிங்கன்னா, பிசைஞ்சிங்கன்னா கையில் மாவு ஒட்டுங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சியும் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் கூட மாவு ஒட்டல பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நமக்கு எந்த சைஸ் வடை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு எடுத்து கையில் எண்ணெய் தடவியும் நீங்கள் உருண்டையும் பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்குங்க. இது போல் பாருங்கள், நம்ம மெதுவடை எப்படி செய்யுமோ அது போல் தாங்க. ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ இது போல் எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம தட்டி வச்ச வடையை ஒவ்வொன்றா வச்சுக்கலாங்க. இதுவே நம்ம உளுந்து மாவு வடையாக இருந்தால் போட்ட உடனே புஸ்ஸுன்னு மேலே வருங்க. நம்ம அரிசி மாவு வடைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். இது 1 நிமிஷம் ஆகுங்க. இப்போ எல்லா வடையும் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே நல்லா எலும்பி வந்துடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க, மேலே நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ 2 சைடும் நல்லா நமக்கு கலர் மாறி வந்துருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் சூப்பராக வந்திருக்குங்க. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம அரிசி மாவு வடனே சொல்ல மாட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா உளுந்து வடை தான் சொல்லுவாங்க. பார்த்தாலே அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ஒரு வடை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சமையல் புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.